இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் அதாவது 3/7/2020 வரும் வெள்ளிக்கிழமையை மட்டும் தவற விடாதீர்கள். அப்படி இந்த வெள்ளிக்கிழமையில் என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிற விரிவான தகவலை தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும், அதனால் கடைசி வரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைய தினம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரிய உதயத்திற்கு பின் வரும் 1 மணி நேரம் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களை நம்மளால் எல்லா நேரத்துலேயும் பண்ணிட முடியாதுங்க. அப்படி பண்ணணும்னா அதுக்குரிய பலன் கிடைக்காமலே போயிடும். ஒரு சில விஷயத்துக்குன்னு கால நேரம் பார்த்து தான் அந்த விஷயத்தை நம்ம பண்ணணுங்க. அதனால தான் நம்ம முன்னோர்கள் காலம் காலமாக நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம் இந்த மாதிரி நேரத்தெல்லாம் குறித்து வச்சுருக்காங்க. இன்றும் கடைப்பிடிச்சிட்டும் வராங்க. இதை புரிந்து நடப்பவன் தான் சாமர்த்தியசாலின்னு கூட சொல்லலாங்க. அந்த வகையில் நாளைய தினம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லைங்க, இனி வரும் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும். அந்த வகையில் நாளைய தினம் வரக்கூடிய சூரிய உதயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த சூரிய உதயத்திற்கு பின் 1 மணி நேரம் நீங்கள் செய்யும் செயலானது உங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி நிறைந்ததுன்னே சொல்லலாங்க. அவ்வளவு எஃபெக்டிவான பவர் அந்த நேரத்துக்கு இருக்குது. அப்படி என்ன சிறப்பு சக்தி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை காலை சூரிய உதய நேரம் அப்படிங்கிறது சுக்கிர ஹோரையில் வருங்க. அதாவது செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கிர ஹோரை நேரம் தாங்க அது. எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6:30 மணிக்கு சூரிய உதயம் அப்படின்னா, அந்த 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் தான் அந்த உங்களுக்குரிய சுக்கிர ஹோரை அப்படின்னு சொல்கிற நேரங்க. அடுத்து இதே மாதிரி காலையில் 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரையும் அந்த 1 மணி நேரம் சுக்கரஹோரை சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி மதியம் வந்து 1:30 மணி நேரத்துலேருந்து 2:30 மணி வரையும் அந்த சுக்கரஹோரை இருக்குங்க. இதன் தொடர்ச்சியாக 3வது முறையாக வெள்ளிக்கிழமையிலேயே இரவு 8:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் அந்த சுக்கரஹோரை வருங்க. இவ்வாறாக 3 மணி நேரம் இந்த சுக்கரஹோரை வெள்ளிக்கிழமையில் இருக்கும். சரிங்க, சுக்கிர ஹோரைன்னு சொல்கிறீங்களே, அதனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, செல்வ வளத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கடவுள் தான் சுக்கிர பகவான். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் செல்வம் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணக்கூடிய நேரம் தான் அந்த சுக்கிர ஹோரைங்க. அதற்கு அவ்வளவு சிறப்பு இருக்குன்னு கூட சொல்லலை. பொதுவாகவே சுக்கிர ஹோரையில் எல்லா நல்ல காரியத்தையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வீடு ரெஜிஸ்ட்ரேஷன், புது வீடு வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நேரத்துக்கெல்லாம் இந்த சுக்கிர ஹோரையை தாங்க குறித்து தருவாங்க. இந்த சுக்கிர ஹோரைக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னு கூட சொல்லலாம். அதனால தாங்க நம்ம ஜோதிடத்தில் கூட நம்ம செல்வ செழிப்போடு வாழணும், அதாவது நம்ம வீட்டில் பணவரவு அதிகரிச்சிட்டே இருக்கணும்னா நம்ம வழிபடக்கூடிய நேரமாக இந்த சுக்கிர ஹோரையை தான் குறித்து தருவாங்க. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சூரிய உதயத்திற்கு பின் சரியாக 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் நீங்கள் அந்த நேரத்தில் லட்சுமி பூஜை, குபேரர் வழிபாடு, நாராயண பூஜை போன்ற வழிபாடுகள்லாம் பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களது வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாள். வழிபாடு அப்படிங்கிறது நம்ம முறையாக கடைப்பிடிச்சிட்டு வர ஒரு பழக்கம்னே சொல்லலாங்க. அதில் நீங்கள் காலையில் வழிபாடு பண்ணுறது எப்பவுமே உங்களுக்கு 100% பலன்களையே தருங்க. அதிலும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கிர ஹோரை அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானதுங்க. இதை பற்றி சில பேர் கேள்விப்பட்டுக்கலாம், சில பேர் கேள்விப்படாமல் கூட இருக்கலாம். ஆனால் இந்த டைமை இதுவரைக்கும் பயன்படுத்தாமல் இருந்தால் இனிமேல் பயன்படுத்திக்கோங்க, நிச்சயம் இதற்குண்டான மாற்றத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை அப்படிங்கிறதே ஒரு சூட்சமந்தாங்க. இந்த சூட்சமமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் வழிபாடு பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி செல்வ வளம் பெருகும்னே சொல்லலாம். இதற்கு நீங்கள் அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு முதலில் வீட்டு வாசலில் கோலம் போட வேண்டுங்க. கோலம் போட்டு முடித்த பின் வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை குறிப்பாக வாசனை மிகுந்த மலர்களை தான் நீங்கள் தெய்வங்களுக்கு சூட்ட வேண்டுங்க. பின்பு விளக்கு ஏற்றிவிட்டு லட்சுமி தேவியை மனதார நினைத்து நீங்கள் பூஜை பண்ணுங்க. இந்த லட்சுமி பூஜைக்கு நீங்கள் அவசியமாக துளசி இலையை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லதுங்க. வில்வ இலை கிடைச்சா அதிலும் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம்.
ஆனால் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை பொதுவாகவே துளசி இலைகளை செடியிலிருந்து பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வேளக்கிழமையே அந்த இலையை பறித்து வச்சுக்கிறது உத்தமம். கூடவே நீங்கள் லட்சுமிக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை ஜெபம் மாதிரியோ இல்லை இந்த துளசி இலையை கொண்டு அர்ச்சனை மாதிரியோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னமும் கூட சிறப்புங்க. அப்படி இந்த மந்திரத்தை உங்களால் உச்சரிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில், ஓம் லட்சுமியே நமக அப்படிங்கிற ரொம்ப எளிதான மந்திரத்தை கூட நீங்கள் 108 முறை சொல்லி அந்த துளசி இலையால் அர்ச்சனை பண்ணலாம். இப்படி அர்ச்சனை பண்ணுற இடத்துல உங்களுக்கு மல்லிகைப்பூ கிடைச்சா அது லட்சுமி படத்திற்கு மாலையாக சாட்சி நீங்க அப்படின்னா அது ரொம்பவே சிறப்புங்க. வெள்ளிக்கிழமையில் சுக்கர குறையில் லட்சுமி தேவிக்கு நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா கூடிய விரைவில் உங்களது வீட்டில் இருக்கும் பண கஷ்டம் நீங்கி செல்வ நிலை உயருங்க. அதுவும் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாம் வறுமையில் கஷ்டப்படுறோன்னே சொல்லலாம். வேலைக்கு போக முடியாமல் பணத்தட்டுப்பாடு எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க. அதனால் உங்களால் முடிஞ்ச இந்த எளிய பரிகாரத்தை நாளைய தினம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் சுக்கர குறையில் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு குறையும் சூழ்நிலை ஏற்படுங்க. சுக்கர குறை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானதுங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இடம் வாங்கணும், அதாவது மனை வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அந்த வேலையை சுக்கர குறையில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி இடம் அமைந்து கூடிய விரைவில் வீடு கட்டி அதில் குடி புகுவீர்கள். அதே மாதிரி திருமண பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கும் நகை வாங்குவதற்கும் புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் உகந்த நேரமாக இந்த சுக்கர குறையை நீங்கள் எப்பயுமே பயன்படுத்திக்கலாங்க. மாதிரி நாளைய தினம் வரக்கூடிய மாலை வேளையில் சொன்ன இல்லைங்களா, சுக்கர குறை 8:30 மணிலேருந்து 9:30 மணி வரையும் அந்த நேரத்தில் நீங்கள் குபேர விளக்கை ஏற்றி பூஜை செய்யணுங்க. வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் மாலையில் வீட்டு வாசலில் செம்மண் பட்டை இட்டு அலங்காரம் செய்ய வேண்டுங்க. அதன் மீது பச்சரிசி மாவில் கோலம் போட வேண்டும். வாசர் நிலைப்படிக்கு சந்தனம் தெளித்து மஞ்சள் குங்குமமும் வைக்க வேண்டுங்க. அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா கரும்புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை இரண்டாக வெட்ட வேண்டும். ஒரு துண்டில் மஞ்சள் மற்றொரு துண்டில் குங்குமம் தடவி நிலைப்படிக்கு இருபுறமும் ஒவ்வொன்றாக வைக்கவும். அதன் பின் நிலைப்படியின் இரு பக்கமும் மலர்களையும் கூட கொஞ்சம் வைக்கலாங்க. அடுத்ததாக விளக்கு ஏற்றும் போது வீட்டினுள் வாசலின் முன் நின்றபடி நமது இடது புறத்தில் ஒரு மரப்பலகையோ அல்லது தட்டு நன்றாக சுத்தம் செய்த குபேர விளக்கை வைக்கவும். அதற்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி இரண்டு திரிகளை எடுத்து ஒன்றாக சேர்த்து ஒரு திரியாக்கி குபேர விளக்கில் போடணும். பின்னர் வீட்டில் எப்போதும் விளக்கு ஏற்றும் பூஜை அறையிலும் ஒரு விளக்கை ஏற்றிய பின் குபேர விளக்கிலும் தீபத்தை ஏற்ற வேண்டும். குபேர தீபத்தை ஏற்றி குபேரனுக்குரிய காயத்ரி மந்திரம் சொல்லிக்கொண்டே கூட ஏற்றலாங்க. இப்படி செஞ்சிங்கன்னா, அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கர குறையில் செஞ்சிங்கன்னா குபேரரின் அருள் கிடைத்து குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். தொடர்ந்து குபேர விளக்கை ஏற்றி வழிபட்டு வர குடும்பத்தில் இருந்த துன்பங்கள் கடன் பிரச்சனை சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி நல்வாழ்வு கிடைக்குங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் விசேஷங்கள், வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு ஆராதனைகள், சிறப்பு வழிபாடு என்று வெள்ளிக்கிழமைக்கு நாம் உருவாக்கி இருக்கும் சடங்குகளும் ஆழமான தொடர்புகளும் இருக்குங்க. வெள்ளிக்கிழமைக்கும் பெண்ணுக்கும் தேவி வழிபாட்டிற்கும் உள்ள தொடர்பை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. வெள்ளிக்கிழமையே சுக்கிரனுக்கு உடையது. சுக்கிரன் பெண் தன்மையை குறிக்கிறது. வாரத்தின் 7 நாட்களில் வெள்ளி மிகுந்த பெண்தன்மை உடைய நாளாகவே பார்க்கப்படுதுங்க. பஞ்சபூதம் ஆகாயம் நீர் நெருப்பு என வேறுபட்டிருந்தாலும் படைப்பை பார்த்தால் ஆண் தன்மை பெண் தன்மை என்ற பிரிவினை எதுவுமே கிடையாதுங்க. ஆண் தன்மையும் பெண் தன்மையும் படைப்பின் வெளிப்பாட்டில் மட்டுமே உள்ளது. அடுத்ததாக லட்சுமிக்கு தேவிக்கு உகந்த இந்த வெள்ளிக்கிழமைகளில் நாம் செய்யும் செய்யக்கூடாத சில காரியங்கள் இருக்குங்க. லட்சுமி தேவியை வணங்குவதால் நமக்கு செல்வ வளத்தை கொடுப்பதுடன் அவைகள் நமது வீட்டில் நிரந்தரமாக இருப்பதற்கும் அருள் புரிகிறார். இந்த காரணத்தினால்தான் அன்றைய தினம் பணப்பெட்டியிலிருந்து பணத்தை எடுத்து செலவு செய்வதையும் மற்றவர்களுக்கு கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அப்படி இல்லைன்னா நம்மிடம் இருக்கும் அனைத்து செல்வங்களும் நம்மை விட்டு சென்றுவிடும் என்பதும் ஒரு விதமான ஐதீகம்தான். அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் 5 முகம் கொண்ட குத்துவிளக்கு ஏற்றி திருமகளை வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க. அதுவும் பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் அதிகாலை நேரத்தில் 4-5 மணிக்குள் படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும். நமது வீட்டில் செல்வம் எப்பொழுதும் நிலைத்திருக்க வீடுகளில் வெள்ளை புறாக்கள் கூட வளர்க்கலாங்க. வீட்டில் செல்வத்தை அதிகரிக்கும் சங்கு நெல்லிக்காய் பசுவின் சாணம் மற்றும் ஜலம் தாமரை பூக்கள் சுத்தமான ஆடைகள் ஆகியவற்றையே வீட்டில் வைத்திருக்க வேண்டும்.
வெள்ளிக்கிழமைகளில் குத்து விளக்கை தானாக அணைய விடக்கூடாதுங்க. ஊதியும் அணைக்கக்கூடாது, புஷ்பத்தினால்தான் அணைக்க வேண்டும். அன்று நமது வீட்டில் உள்ள வாசற்படி அம்மி, ஆட்டுக்கல், உரல் ஆகியவைகளில் உட்காரவே கூடாது. பொதுவாகவே பெண்களை இதில் அமரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டை இரவில் பெருக்கும் போது அந்த குப்பைகளை வெளியே கொட்டக்கூடாதுங்க. அதே மாதிரி வீட்டில் விளக்கு ஏற்றிய பின் பால், தயிர், உப்பு, ஊசி ஆகிய பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. வீட்டில் சாமிக்கு பூஜை செய்யும் போது ஈரத்துணியை உடுத்து கொண்டும் பூஜை செய்யக்கூடாதுங்க. எனவே நாளைய தினம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர ஹோரையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.